வணக்கம் வணக்கம். இது ஃபார்ச்சூன் சன்லைட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் அஞ்சரை பெட்டி. நிறைய பேருக்கு ஒரு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இழந்து ரொம்ப பேசிட்டே இருப்பாங்க. எனக்கு ஒபிசிட்டி அதிகமாக இருக்குது, ரொம்ப குண்டாக இருக்கேன், என்ன பண்ணுறேனே தெரியல, என்னால் வெளியவே வர முடியல, ஐயோ இந்த ட்ரெஸ்லாம் போடணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் என்னால் போட முடியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக அவங்களே வருத்திக்கிட்டே நிறைய டயட் அப்படின்ற பேரில் வந்து என்னென்னமோ பண்ணுவாங்க, பட் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. பட் நம்மளுடைய பாரம்பரியமான மெடிசன்ஸ் பீர்க்கங்காய், சரி, இந்த பீர்க்கங்காய் போதுங்க உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு. ஏன்னா அதில் நீர் சத்து கம்மியாக இருக்கிறதுனால இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடல் எடை குறைந்து உங்களுடைய முகப்பொலிவும் வரும், நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக ஆக்டிவாகவும் இருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, மஞ்சள் காமாலை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பீர்க்கங்காய் சாறை வந்து காலையும் சரி மாலையும் சரி குடிச்சிட்டு வந்தாங்கன்னா மஞ்சள் காமாலை அப்படியே டாடா சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ இவ்வளவு சிறப்பம்சம் இருக்கக்கூடிய பீர்க்கங்காய் வச்சு தான் இன்றைக்கி நம்மளுடைய அனுராதா மேம் ஒரு சூப்பரான டிஷ்ஷை செஞ்சு காமிக்க போகிறாங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் அனுராதா மேம். அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருள் தான் பீர்க்கங்காய். இது வந்து ஆரோக்கியம் மட்டும் இல்ல, இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சிம்பிள் டிஷ்ஷு, யம்மியாக இருக்கும். இதில் என்ன பியூட்டினா இதில் வந்து ரெண்டு டிஷ்ஷு பண்ண முடியும். அப்புறம் சொல்கிறேன் சும்மா சாம்பாரில் போடலாம்ப்பா, ஏதோ ஒரு காய்கறி அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். பட் நான் பீர்க்கங்காய் பற்றி சொல்ல சொல்லதான் இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பட் இதுலேயே ரெண்டு டிஷ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, சூப்பர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம்? இன்றைக்கி வந்து பீர்க்கங்காய் பால் கூட்டு. பீர்க்கங்காய் பால் கூட்டு. பீர்க்கங்காய்க்கும் பால்க்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல. இப்போ வரும் பாருங்க. வாவ், ஸோ பீர்க்கங்காய் பால் கூட்டு ஒரு வித்தியாசமான உணவை இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே கற்றுக்க போறீங்க. ஸோ தேவையான பொருட்கள் என்னென்னன்றத டக்குன்னு பார்த்துட்டு வந்துருங்க. பீர்க்கங்காய் பால் கூட்டு. பீர்க்கங்காய் 250 கிராம், கடுகு சிறிதளவு, காய்ந்த மிளகாய் 5, வெங்காயம் 1, மஞ்சள் தூள் கால் தேக்கரண்டி, தேங்காய் அரை மூடி, பச்சை மிளகாய் 3, சீரகம் கால் தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. பீர்க்கங்காய் பால் கூட்டு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தாச்சு. ஓகே, இப்ப நம்ம முதல் கட்ட முடிவு என்ன நீங்க பண்ண போறீங்க? என்னன்னா நான் இப்போ ரெண்டு டிஷ் பண்ணலாம்னு சொன்னேன்ல, யூஸ்வலா ஒரு முழு மீலே முடிச்சிடலாம். இல்ல, இந்த இதை கட் பண்ணி வச்சது இருக்கு. அது அது, பட் ஃபர்ஸ்ட் இந்த நரம்பு எடுக்கணும். ஓகே ஓகே, சீ திஸ் நரம்பு, இதை எடுக்கணும். நரம்பு எடுத்துட்டாலும் இந்த தோல் இருக்குல்ல, ஆமா, அது வந்து இந்த தோல்ல வந்து துவையல் செய்யலாம். தோல்ல துவையலா? தோல் வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நோ நோ நோ, இந்த பீர்க்கங்காய் இந்த நரம்பை நீங்க ஜாக்கிரதையா எடுத்துட்டீங்கன்னா நரம்பு மட்டும், இந்த ரெஸ்ட் ஆஃப் த தோலை வந்து நீங்க ஆக்சுவலா வதக்கி துவையல் செய்யலாம். எல்டி எல்டி, வாவ், சூப்பருங்க. ஸோ பீர்க்கங்காயில் வந்து, பட் அதுக்கு வந்து முத்தாமல் இருக்கணும், அது கொஞ்சம் பார்த்து வாங்கணும். ஆனால் நிஜமாலே வந்து பீர்க்கங்காய் வந்து யாருமே வந்து அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க, கூட்டு பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் இந்த உள்ளே இருக்கிற அந்த இது கூட வச்சு கூட துவையல் செய்யலாம். ஆமாம், ஆனால் அது ரொம்ப ரேராக இருக்கும். இந்த பீர்க்கங்காயுடைய தோல் வச்சு நீங்கள் டிஷ் பண்ணுறீங்கன்னு போது ரொம்ப புதுமையாக இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. ஆக்சுவலி உள்ளே இருக்கிற தோல் எனக்காக பீர்க்கங்காய் பால் கூட்டு பண்றதுக்கு நம்ம வந்து கடாயில தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தணும். தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்தியாச்சு. பொதுவாகவே பீர்க்கங்காய் வந்து எல்லாருமே சாப்பிட வேண்டிய ஒரு உணவுப் பொருளுங்க. ஏன்னா முக்கியமாக இல்லத்தரசிகளே கவனமாக கேட்டுக்கோங்க, உங்களுடைய கணவருக்கு வந்து குடிப்பழக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த குடிப்பழக்கத்தால் வந்து உடல்நிலை ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். ஸோ அது அப்படியே வந்து அப்படி ரிமூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். உங்கள் ஹஸ்பண்டும் வந்து ஹெல்த்தியாவார். ஸோ அவ்வளோ சிறப்பம்சம் இருக்குது இந்த பீர்க்கங்காயில். ஸோ மறக்காமல் வந்து உங்கள் ஹஸ்பண்டுக்கு நீங்கள் சமைச்சு கொடுங்க. இது வந்து ரொம்ப சாஃப்ட் வேற, டக்குன்னு அழிஞ்சும் போயிடும். அதனால கொஞ்சம் பெரிய பீசஸா போடலாம். இப்ப இதை வந்து
தண்ணியில் போடுறோம். தண்ணியில் போட்டுட்டு உப்பு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கிறோம். இதை வந்து இப்படி கட் பண்ணிவிடுங்க. ஓகே, கொஞ்சம் பெரிய பீசஸாக தான் கட் பண்ணணும். ஆமாம், அதர்வைஸ் நிச்சயமாக அப்படி திரவிச்சு போயிடும், ஏன்னா வேக வச்சு எடுக்கிறோம்ல. ஆமாம். ஸோ அவ்வளோதான், தேவையான உப்பு இப்பயே போட்டுடலாம். அந்த மஞ்சத்தூள் கொடுங்க. ஸோ மஞ்சத்தூள், ஸோ மஞ்சத்தூள் இது இந்த பக்கம் இருக்கா? ம், இதை மூடி வச்சிடலாம். ஓகே, இது கொதிக்கணும். கொதிக்கணும். இப்போ ஜார் எடுங்க, மிக்ஸி ஜார். சின்ன ஜார் ஒரு பெரிய ஜார்? சின்னது. ஸோ சின்ன ஜாரில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்? இந்த தேங்காய் இருக்குல்ல? ஆமாம், தேங்காய். ஓகே, பச்சை மிளகாய். இது பெருசாக இருக்கிறதுனால ஒன்று போதும் இல்லையா? ஜீரகம் எங்கே இருக்கு? ஓகே, ஒரு ஸ்பூன் ஜீரகம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கலாயில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். ஸோ அதில் வந்து பீர்க்கங்காய் போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு, சரிங்களா? அதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு நம்ம கொதிக்க விட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம அரைக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேவையான அளவுக்கு தேங்காய், ஸோ அதில் பச்சை மிளகாய் அண்ட் ஜீரகம். ஜீரகம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இவ்வளோ தண்ணி நமக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வதக்க போகிறோம் இல்லையா? எஸ், இல்லை இல்லை, தாளி போடு, எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறோம். ஓகே, எண்ணெய் எடுங்க. ஸோ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்மளுடைய ஃபார்ச்சூன் சன்லைட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் பருப்போம் எடுத்துக்கிறோம். அடுகு. நான் பீர்க்கங்காய் பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி ஆகணும். ஏன்னா பீர்க்கங்காயுடைய தோலில் வந்து நம்ம நீங்கள் ஒரு டிஷ் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ பீர்க்கங்காயுடைய தோல் வந்து நம்ம நாராவும் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி நாராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, குளிக்கும் போது நாராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா உடல் வந்து நல்லா பளபளப்பாக இருக்கும், பொலிவாக இருக்கும். ஸோ தோல் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ சக்தி இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த பீர்க்கங்காயை வந்து உணவில் அதிகமாக நம்ம சேர்த்துக்கணும். சிவப்பு மிளகாய் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ தாளிப்பு முறைகள்லாம் போயிட்டுருக்கு. கொஞ்சம் இஞ்சி போட்டிருக்கோம். இஞ்சி வந்து கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கோம். தென் ஆனியன், வெங்காயத்தை. எஸ், தேவையான அளவுக்கு வெங்காயம். ஒரு வெங்காயம் தான் போடுறோம். ஆ, ஸோ இப்படிப்பட்ட ஒரு காரமான ஒரு ஃபுட் ஐட்டமில் பால் சேர்க்கறது தான் இதோடைய ஸ்பெஷலு. என்ன பால்? தேங்காய் பால். எக்ஸாக்ட்லி. ஓகே, சூப்பர். கருவேப்பிலையே நம்ம வந்து நல்லா கட் பண்ணி, பொடி பொடியாக கட் பண்ணி போட்டாச்சு. இது நல்லா வதங்கணும். இந்த வாட்டர் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஆ, பிகாஸ் இதில் வந்து உப்பும் உண்டு. ஆ, அதனால் இந்த வாட்டரை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி கேன்சர் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த வாட்டரை காலையும் சரி மாலையும் சரி இதை ஜூஸ் ஆக்கி கூட நீங்கள் சாப்பிட்லாம். இப்படி சாப்பிட்டு வந்தோம்னா ஈஸியாக அந்த கேன்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகுறது உங்களாலே வந்து அதை அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இதில் நம்ம வந்து தேங்காய் பால் சேர்க்க போகிறோம் இல்லையா? லாஸ்ட்டில் தான். ஆ, பிகாஸ் தேங்காய் பால் ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், இது வதங்கின அப்புறமா இந்த பீர்க்கங்காவை வேக வச்சு எடுத்துருக்க பீர்க்கங்காய் போட்டுட்டு அரைச்சிருக்கோம் பாருங்கள், அதை இதில் சேர்க்கணும். ஓகே, சேர்த்துட்டு ஒரு கொதி வந்துட்டு அடுப்பை சின்னதாக்கிட்டு ஈவன் கொத்தமல்லி கூட போட்டுடணும். போட்டுட்டு கடைசியில் இந்த பாலை விட்டு நிறுத்தணும் அடுத்து. ஓகே, ஸோ கடைசியாக தான் நம்ம வந்து பால் போட்டோம் இல்லையா? ஸோ அந்த பால் பொறுத்த வரைக்கும் இதோடைய பதம் என்ன? முதல் பால் இஸ் குட். ஸோ தேங்காய் பால் வச்சு நீங்கள் சமைக்கிறீங்கன்னா தேங்காய் பால் வச்சு சமைச்சா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கூட்டு. ஸோ அப்படி சமைக்கும்பொழுது நம்ம கடைசியாக நிறுத்தும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல காரமான ஒரு வாசனை. ஸோ பாரம்பரியத்தில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும், அதில் கருவேப்பிலை அண்ட் அதில் வந்து கடுகு, காஞ்ச மிளகாய் 2 போட்டோம், பீர்க்கங்காய் வந்து போட்டோம். ஸோ அதில் வந்து வெந்த கலவை போட்டோம். எஸ், வெந்த பீர்க்கங்காய் போட்டோம், அதில் வந்து இந்த கலவையும் சேர்த்துக்கிறோம்.
பீர்க்கங்காய் பால் கூட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து ரெடியாக போகுது. இப்போ அடுப்பை பெருசாக வச்சுக்கோங்க. இந்த கொத்தமல்லி இருக்கு பாருங்க, அதையும் கொடுங்க, போட்டுடுறேன் நான். கட் பண்ணி வச்சுருக்கு. தேவையான அளவுக்கு கொத்தமல்லியும் நம்ம சேர்த்துக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து 1.5 பச்சை மிளகாய் போட்டோம், அதுவும் அரைச்சி போட்டிருக்கோம். அண்ட் 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம், அதை வதக்கி போட்டிருக்கோம். ஸோ காரம் வந்து ஒரு சரியான லெவலில் இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம தினமும் வந்து நம்ம அஞ்சரை பிடி நிகழ்ச்சியில் ஃபஸ்ட் செக்மெண்ட்டில் ஆரோக்கியமான சமையல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு முறை நம்ம யூஸ் பண்ணுறதும் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான், ஆனால் அதில் அதோடைய சிறப்பு அம்சங்கள், அதோடய பெனிஃபிட்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ சிறப்பு அம்சங்கள் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முதல் பால், தேங்காய் பால் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, சூப்பா பாருங்க, தேங்காய் பால் வாசனை, ஆ லவ்லி, யம்மி யம்மி. பீர்க்கங்காய் பால் கூட்டு டன். யப், நான் பெரிய ப்ராசஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சா, இவ்வளோ சிறப்பம்சம் இருக்குது, இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, இவ்வளோ நம்மளுக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பல நோய்களை க்யூர் ஆக்கக்கூடிய பீர்க்கங்காய், டப்பு டப்பு நம்ம சமையல் செஞ்சு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளோ ஆரோக்கியமாக நம்ம இருப்போம். வா, பீர்க்கங்காய் பால் கூட்டு என் கையில் இருக்குது. இதை நான் சுவைச்சு பார்க்கறதுக்கு முன்னாடி இதோடைய செய்முறையை இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. செய்முறை: ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, காய்ந்த மிளகாய், இஞ்சி, நறுக்கிய வெங்காயம், கறிவேப்பிலை சேர்த்து நன்கு வதக்கிய பின் வேக வைத்த பீர்க்கங்காய், உப்பு, அரைத்த தேங்காய், தேங்காய் பால் சேர்த்து கிளறி இறக்கினால் சுவையான பீர்க்கங்காய் பால் கூட்டு தயார். சோ பீர்க்கங்காய் பால் கூட்டு இப்ப என் கையில இருக்கு, டேஸ்ட் பண்ணி பாக்கிறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. எஸ், கோ அஹெட், டேக் இட், லெட்ஸ் நாவ் டேஸ்ட் பண்ணலாம் இல்லையா? எப்படி இருக்கு? யம்மி. ஆக்சுவலி கொஞ்சம் லைட்டா ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு, ஏன்னா நம்ம காரம் அந்த நெடி வந்துச்சு எனக்கு, ரொம்ப காரமாக இருக்க போது வாயிலே வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அந்த தேங்காய் பால் ஊற்றுனதுக்கு அப்புறமா அப்படி ஒரு காம்பன்சேட் ஆகி ரொம்ப காரம் வந்து சரியான அளவில் இருக்கணுமா. யம்மி இல்லை, யம்மி. சூடை சாத்து போட்டேன். ஆஹா, என்ன ரொம்ப டெம்ப் பண்ணி விடுறீங்க, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி பீர்க்கங்காய் பால் கூட்டு லோ டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு டிஷ் எங்களுக்காக நீங்கள் சமைச்சு கொடுத்தீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஸோ வியூவர்ஸ், பீர்க்கங்காய் பால் கூட்டு ரொம்ப ஹெல்தி அண்ட் ரொம்ப டேஸ்டி, யம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் மினிமம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு வாட்டியாவது வீட்டில் சமைங்க, ஏன்னா அவ்வளோ ஆரோக்கியம் அடங்கியிருக்கு. ஸோ இவ்வளோ ஆரோக்கியம் அடங்கியிருக்கக்கூடிய இந்த பீர்க்கங்காய் பால் கூட்டு கரெக்டாக இப்போவே உங்கள் வீட்டில் சமைச்சிருங்க. தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஜேசஸ் கிட் வந்து பங்கேற்றுட்டு இருக்காங்க, அதே சமயத்தில் ஒரு கலாட்டாவாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு யார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை பத்தி சொல்லணும்னா நம்மளுடைய ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ல ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். அது மட்டும் கிடையாது, இவங்க வந்து ரொம்ப இன்டெலக்சுவல், ரொம்ப மெச்சூர். இவங்க எந்த அளவுக்கு மெச்சூர்னு பாத்தீங்கன்னா, இவங்க அதிகமா போட்ட ரோல் ஹார்ட்டி ரோல், பாட்டி ரோல் அதிகமாக போட்டு பாட்டி குட்டி பாட்டி அப்படின்னு பேர் வாங்கினவங்க, எல்லாராலையுமே பேர் வாங்கினவங்க. இவங்க கண் பேசிக்கிட்டே இருக்கும், இவங்க வாய் பாடிக்கிட்டே இருக்கும், இவங்க கால் நடனம் ஆடிக்கிட்டே இருக்கும். எஸ், நடன சூறாவளி அபிநய சரஸ்வதி, அவர் வெரி ஓன் ஜூனியர் சூப்பர் ஸ்டார் பவித்ரா. வணக்கம் வணக்கம். என்னம்மா என்னம்மா ரியாக்ஷன், கிங் நீ சொல்லலாம், குயின் விட தாண்டி போயிட்டு நீ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அக்கா, நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை, நீங்க டான்ஸ் ஜோட் டான்ஸ் செம்மையா டான்ஸ் ஆடுறீங்கல்ல, அதை விட இப்ப என்ட்ரில நீ செம்மையா டான்ஸ் ஆடுறீங்க. அதுதான் இப்ப நான் உங்க கூட அந்த ராரா, அதாவது ராரா சாங், நீ எனக்கு கத்து கொடு, நான் ஆடுறேன். சக்குரா ரா 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 ரா
போதும் உள்ளி ஆயிடுவேன் பவித்ரா கிட்ட கோச்சிங் கிளாஸ் எடுத்தனா அப்பா 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 செம்மையா ஆயிடுவேன் நினைக்கிறேன் சூப்பரா டான்ஸ் ஆடுறீங்க ஸோ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஜேஎஸ்எஸ்க்கு அப்புறம் ஜேஎஸ்எஸ்க்கு அப்புறம் அறிமுகப்படுத்த போறோம் ஸோ அதில் பவித்ரா ப்ரோமோவில் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு தேங்க்யூ நாங்களாம் வெயிட்டிங் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்காக கூல் சரி அம்மா வரலையா ரொம்ப நேரமா நீ மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் அஞ்சரை பெட்டி அதனால சமைக்கிறது தானே ஆமா ஸோ நான் இப்போ உங்க எல்லாருக்கும் கேரளா ஸ்பெஷல் சொல்லி தர போறேன் தங்கச்சி அஞ்சரை பெட்டினா வந்து 500 பாக்ஸ் அப்படின்றது தான் உனக்கு தெரியும் பட் அஞ்சரை பெட்டினா என்னன்னே உனக்கு தெரியாது தங்கச்சி ஓகேவா டேபிளோட ஒரு 2 அடி ஹைட்ல இருக்கு நீ வந்து குக் பண்ண போறியா தங்கச்சி யாவா என்ன சமைக்க போறீங்க மேடம் நேந்திர பழம் பஜ்ஜி நம்மளுடைய பவித்ரா குக் பண்ண போறாங்க தேவையான பொருட்கள் என்னென்னு நேந்திர பழம் பஜ்ஜி தேவையான பொருட்கள் நேந்திர பழம் 3 கோதுமை மாவு 1 கப் அரிசி மாவு 1/2 கப் சர்க்கரை 1 தேக்கரண்டி மஞ்சள் தூள் சிறிதளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு நேந்திர பழம் பஜ்ஜி இல்லையா குக் பண்றதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்க இருக்கு இப்ப நீ எப்படி ஸ்டார்ட் பண்ற பாப்போம் 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 ஃபர்ஸ்ட் கடாயை பத்த வைக்கணும் சரி கடாயை பத்த வைக்கறியா நீ கையால பொன்னான கரங்களால் ஆரம்பித்து வச்சிருக்கிற அதாவது என்னன்னா பாப்பாவுக்கு சோப் பத்த வைக்க தெரியாது அதை எப்படி மழுப்புது ஓகே சோ உனக்காக நான் நிறைய ஹெல்ப் பண்றேன் இதுல வந்து கொஞ்சோண்டு எண்ணெயை ஊத்தி நம்ம எண்ணெயை காய வச்சிடலாம் ஓகே சோ நம்மளுடைய ஃபார்ச்சூன் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் அது காயற வரைக்கும் பொரியற அளவுக்கு நம்ம எண்ணெயை ஊத்திக்கலாம் மேடம் நாங்க உங்களுடைய பவுல் நீங்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லுங்க மேடம் நான் உங்களுக்கு சேவை செய்யறேன் மேடம் சொல்லுங்க மேடம் நன்றி மேடம் என்ன 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 பொருள் வேணும் உங்களுக்கு முதலில் கோதுமை மாவு முதலில் கோதுமை மாவு இந்தாங்க தேவையான அளவுக்கு கோதுமை மாவு இப்ப நம்ம 40 ஸ்பூன் 40 ஸ்பூன் ஓகே சோ 40 ஸ்பூன் கோதுமை மாவு அடுத்து 2 டீஸ்பூன்ஸ் அரிசி மாவு அரிசி மாவு இந்தாங்க சோ 2 டீஸ்பூன் அரிசி மாவு சு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வி அடுத்து உப்பு உப்பு தேவையான அளவுக்கு உப்பு இல்லையா தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் மஞ்சத்தூள் கொஞ்சம் சோ மஞ்சத்தூள் வந்து கலருக்காக கொஞ்சம் ஓகே சிறிதளவு மஞ்சத்தூள் சோ இப்போ நம்ம வந்து கலவைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதெல்லாம் மாத்தி வைக்கணும் பண்ண போறோம் ஓகே சோ நான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்துறேன் கொஞ்சம் நீ அப்படியே இருங்க 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 நான் கொஞ்சம் கொஞ்சமா mix பண்ணிட்டு mix பண்ணிட்டு கேக்குறேன் ஓகே இதுல நம்மள வந்து என்ன என்ன பத்தி நேந்திர பழம் பத்தி பேசுறோம் நேந்திர பழம் பத்தி ஓகே சோ மாவு வந்து இந்த பஜ்ஜி கன்சிஸ்டன்ஸ் கிட்ட வந்துருச்சு சூப்பர் நம்மளுடைய பஜ்ஜி மாவு ரெடியா இருக்கு அண்ட் ஒரு பக்கம் வாழைப்பழம் இல்லையா அதுவும் நேந்திர பழம் சோ இந்த மாதிரி ஏன் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் அப்பதான் நல்ல டேஸ்டா இருக்குமா ஆமா இது தின்னா வரும்போது நம்மளோட கன்சிஸ்டன்ஸ் பாத்தீங்களா அத டிப் பண்ணி அப்படி போட போறோம் ஓகே நல்லா ஊறிடும் சோ நல்லா இருக்கும் ஓகே சோ இந்தாங்க சோ இந்த டிஷ் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது எங்க அம்மா எங்க அம்மா வாவ் சோ அம்மா ஃபேவரட் டிஷ்ல இது ஆமா சோ பாத்து நீங்க வந்து எண்ணெயில போடுங்க நான் ஹெல்ப் பண்ணட்டுங்களா ஹெல்ப்லாம் பண்ண தேவையில்ல நீங்களே எடுத்து போடுங்க ஏய் கேடி சோ ஹூ
நம்மளுடைய நேந்திர பழத்தை நல்லா டிப் பண்ணி. இருங்க, டிப் பண்றது எவ்வளவு கஷ்டமான வேலை, நான் பண்றேன்க்கா. அப்படி சரி, என் பங்குக்கு நான் ரெண்டு போடுறேன், மீதி நீயே பண்ணிடுறேன். நம்மளுடைய நேந்திரம் பழம் பஜ்ஜி ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. வாவ், ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. ரொம்ப சிம்பிளா இருக்கு, பட் இதை பவித்ரா பண்ணி ரொம்ப ஸ்பெஷலான டிஷ்ஷா மாத்திட்டா. வாவ், அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி இல்ல? எஸ். இல்ல பவித்ரா, உங்ககிட்ட இந்த நவரசங்கள் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை. சோ எனக்காக நீங்க பண்ணி தரீங்களா? இதெல்லாம் பஜ்ஜி சுடுற மாதிரி கேக்குறீங்கன்னு கேட்பேன்னு நினைச்சேன். ஓகேன்ட்டிய தப்புன்னு. அதாவது இன்ஸ்டன்ட் என்ன கேட்டாலும் டேலண்ட் அப்படியே 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 வந்து எடுத்து விடுவா. ஸோ இப்போ நீயே வந்து ரசங்களை சொல்லி நீயே வந்து ரியாக்ட் பண்ணு, அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, பரதநாட்டியம்ல இருக்கும் இல்லையா அந்த மாதிரி. ஸ்டார்ட். சிங்காரம். அடுத்து வீரம். அடுத்து கருணை. கருணை. அது என்ன அக்ஷய பாத்திரமா? சாப்பாடு சாப்பிட்டுருக்கீங்க? இல்ல சாப்பிடல, இன்னும் சாப்பிடல. நான் சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன். என்ன பேரு, என்ன பட்டம் வாங்கிருக்கீங்க? ரொம்ப நல்லா தெரியுது. சூப்பர் 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 சூப்பர். அடுத்து பயம். பயம். என்ன பார்த்து பயப்படுறாளா? அட கடவுளே, இன்ட்ரோ உனக்கு என்ன மாதிரியான இன்ட்ரோலாம் வந்து ரொம்ப யோசனை பண்ணி ரெண்டு நாள் யோசிச்சு கொடுத்த, ரெண்டு நாள். பட் சூப்பர், கிரேட். பட் அந்த ஆன் தி ஸ்பாட்ல நீங்க வந்து யோசிச்சீங்கல்ல, அதுதான் உங்களுடைய ஸ்பான்டினிட்டி. சூப்பர். அடுத்து ஏதாவது இருக்கா? ஆச்சரியம். ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ சோ மச் பவித்ரா. இந்த மாதிரியான டேலண்ட் திறமைசாலிகளை வந்து தேர்ந்தெடுத்து நாங்க வந்து அவங்கள உருவாக்கிட்டு இருக்கோம், ஒரு ஸ்டாரா உருவாக்கிட்டு இருக்கோம். அப்படி உருவான ஒரு கிளி தான் நம்மளுடைய பியூட்டிஃபுல்லான பவித்ரா. பவித்ரா, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு எங்களுக்கு நீங்க ஜீ தமிழோட குழந்தையா கிடைச்சதுக்கு. நான் தான் அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எங்க ஸ்கூல் வரைக்கும் எங்க சொசைட்டி வரைக்கும் தெரியப்பட்ட பவித்ரா அப்படின்ற நானு இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியறதுக்கு காரணம் வந்து ஜீ தமிழுக்கு. ரொம்ப 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 பட் இந்த கிரெடிட்ஸ் அத்தனையுமே வந்து நம்மளுடைய ஜீ தமிழுக்கு தான் சேரும். ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ஓகே, அண்ட் பாரு பொன்னிறமா வருதுருச்சு. இப்போ கொஞ்சோண்டு தான் நம்ம வந்து மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோடைய டோன் இதுதான் நம்ம எடுத்துக்கலாம். கிறிஸ்தியான நேந்திரம் பழம் பஜ்ஜி. பஜ்ஜி, நேந்திர பழம் பஜ்ஜி.
செய்முறை: ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு, அரிசி மாவு, சர்க்கரை, உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து நன்கு கலக்கி நேத்திர பழத்தை கோதுமை மாவில் மூழ்கி எண்ணெயில் பொரித்து எடுத்தால் சுவையான நேத்திர பழ பஜ்ஜி தயார். ஆக்சுவலி பவித்ரா, இந்த நேந்திர பழம் பற்றி நீ தான் செஞ்ச, முழுமையாவே நீ தான் செஞ்ச. பட் கொஞ்சம் நான் வந்து ஹெல்ப் பண்ண, அவ்வளவுதான். இது நானே செஞ்சதை நினைச்சிட்டு இதை டேஸ்ட் பண்ணி பாரு. இப்போ நீ ஒரு ஆங்கர் ஓகேவா? அப்படி நீ வந்து ரொம்ப அப்படியே உண்மையாலாம் நடிக்க கூடாது, உண்மையா இருக்கணும் ஓகேவா? நடிக்க கூடாது, உண்மையா சொல்லணும் ஓகேவா? ரெடி மேடம்? இதுதான் நான் சமைச்சிருக்கேன், சுவைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்கேன் சொல்லுங்க. வாவ், சமையா இனிக்குது. அடையா, உள்ள ஃபுல்லா போயிடுச்சுங்களா? எல்லாமே போயிடுச்சு, போயிடுச்சு. நல்லா இருக்கா? அந்த கலெக்டரை பத்தி நீங்க சொல்லுமே. வாந்தி வருதா? இல்ல, அப்படி வயிறு ஃபுல்லா எடுத்துச்சு, கொச்சுக்காதடா. ஐயோ, இது ஃபுல்லா நான் தான் சாப்பிட்டு ஆகணுமா? கஷ்டகாலம் என்ன பண்ணி இருங்க, இருங்க சாப்பிடுறேன். பாத்தியா, துண்டேலி வந்து சிங்கிள் கேப்ல அப்படியே வந்து சைடு கேப்ல குடுக்க வந்துச்சு. சூப்பரா இருக்கா? சரி ஓகே, இப்ப நான் நெஜமலை டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். டேஸ்டியா இருக்கு, சூப்பர். சோ இந்த அழகான பஜ்ஜி, அதுவும் நேந்திர பழ பஜ்ஜி, ரொம்ப டேஸ்டியா இருக்கு. குட்டீஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் பெரியவங்களும் வந்து குட்டீஸ் நல்லா சமைச்சு கொடுங்க. அண்ட் காரம் சாரமே இல்லாம ஒரு அழகான இனிப்பு மாதிரி இருக்கு, இனிப்பு பொறிச்சு எடுத்த ஒரு நேந்திர பழம் பஜ்ஜி உங்க வீட்டை நீங்க சமைச்சு பாருங்க, சுவைச்சு பாருங்க. எண்ட் லிங்க் வந்து நீங்க தான் கொடுக்கணும் ஓகேவா? உங்களை மாதிரியே, என்ன மாதிரியே ஓகேவா? ஹாய், ஹலோ, வணக்கம். ஃபார்ச்சூன் சன்லைட் ரிஃபைன் சன்ஃபர் ஆயில் வழங்கும் அஞ்சரை பெட்டியில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது காங்கேயம் ஸ்பெஷல். காங்கேயம்ல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? என் கூட நிக்கிறவங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அதாவது சமையல்ல ஆர்வம் அப்படின்றது வந்து ஒரு உச்சக்கட்டத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. நானே டயர்டானாலும் இவங்க டயர்ட் ஆக மாட்டேங்கிறாங்க பாத்தீங்களா? இந்த நைட் டைம்ல கூட, வாங்க தம்பி உங்களுக்காக நாங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷு செஞ்சு தரோம், இன்னைக்கு நைட் டின்னர் நம்மளோட தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி, என்னதான் சமைக்க போறீங்க அப்படின்னு பார்த்தா, இதுவும் பாத்தீங்கன்னா லார்ஜ் நம்பரை தான் அவங்க சமைக்க போறாங்க. அதாவது அவங்களுடைய பிரம்மாண்ட குக்கிங்கை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன சமைக்க போறாங்கன்னு அவங்ககிட்ட கேட்டுருவோமா? ஐயா, என்ன சமைக்க போறோம் இன்னைக்கு? நாட்டுக்காடை. நாட்டுக்காடை? நாடுக்காடை குழம்பு. குழம்பு சாப்பாடு ரெடியா? சாப்பாடு ரெடி. குழம்பு நாட்டுக்காடை குழம்பு தான் செய்ய போறோமா? எனக்கும் வந்து நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த நாட்டுக்காடை குழம்பு செஞ்சு சாப்பிடுவோமா? சாப்பிடுவோம். ஓகே, நாட்டுக்காடை குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்துருவோமா? நாட்டுக்காடை குழம்பு தேவையான பொருட்கள்: காடை 50, மஞ்சள் தூள் 1/2 கப், சிக்கன் மசாலா 1/2 கப், வீட்டு மசாலா தூள் 1/2 கப், மல்லித்தூள் 1/2 கப், வெங்காயம் 1/2 கிலோ, தக்காளி 1/2 கிலோ, காய்ந்த மிளகாய் 5, இஞ்சி 1/2 கப், பூண்டு 4 பல், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. நாட்டுக்காடை குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. ஐயா, குழம்பு செய்ய ஆரம்பிப்போமா? முத என்ன பண்ண போறோம்? அடுப்பு பத்த வைக்கணும். பிரம்மாண்டமா வச்சிருப்பீங்களே, அது வரைக்கும் அதான் காடையா? ஆமா, காடாது. எத்தனை காடை இருக்கு அதுல? 50 காடை. என் ஒருத்தனுக்கு சமைக்க சொன்னா ஊருக்கே சமைப்பாரு ஐயா, அந்த மாதிரி 50 காடை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காரு. மஞ்சள் தடவை. மஞ்சள் தடவுமா? வாங்க போவோம், எடுத்துருவோமா நம்ம காடைய. தம்பி வாங்க, தம்பி எடுங்க. அடுத்து வந்து அடுப்பு பத்த வைக்க போறோம். பத்த வச்சிடலாமா ஐயா? பத்த பத்த வைங்க. அடுப்ப பத்த வச்சாச்சு, மேல கடாயும் வச்சாச்சு. ஐயா, இரும்பு கடாயில சமைக்கிறோம், கடாய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதுல எண்ணெய் ஊத்தணும் இல்லையா? ஸோ நம்ம ஃபார்ச்சூன் சன்லைட் ரிஃபைன் சன்ஃபர் ஆயில் ஊற்றிடலாமா? ஆ, ஊற்றி. இப்போ 50 காடை சமைக்க போகிறோம் இல்லையா, எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும்? ஒரு 6 லிட்டர். 6 லிட்டர் எண்ணெய் ஊற்றிடுவோமா? காடை சமைக்கிறதுக்காக ஃபார்ச்சூன் சன்லைட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ப
வளர்ப்பு காடை குழம்பு செய்கிறதுக்கு எண்ணெய் வந்து காய வச்சோம். இந்த இரும்பு பாத்திரத்தில், அதாவது இரும்பு கடாயில் நம்ம பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் அந்த கடாய் நல்லா சூடாகணும் இல்லையா, அப்புறம் தான் எண்ணெய் வந்து சூடாகும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சா? ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறோம்? பட்டை கிராம்பு போடும். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ இந்த பட்டை கிராம்பு, அப்புறம் அன்னாச்சிப்பு கூட இருக்குல்ல இதில், எல்லாத்தையும் போட்டுருவோமா? போட்டுருவோம். இந்த கடுகு போட்டுருவோமா? போடுவோம். கடுகு போட்டாச்சு, வெங்காயத்தை ஊத்தி வச்சிருந்தா அதே போட்டுருமா? அதான் அந்த எண்ணெயிலே வந்து பாத்தீங்கன்னா வெங்காயத்தை நல்லா வதக்குறாங்க. பட்டை கிராம்பு அன்னாச்சிப்பு எல்லாமே போட்டுருக்கோம் இல்லையா. தக்காளி, தக்காளி எவ்வளோ தக்காளியாக வச்சுருக்கோம்? தக்காளி இது வந்து ஒரு கிலோ தக்காளி. ஒரு கிலோ. இப்போ வெங்காயம் எவ்வளோ போட்டிருக்கோம்? வெங்காயம் அரை கிலோ போட்டிருக்கோம். அரை கிலோ வந்து வெங்காயம் போட்டிருக்கோம். தக்காளி போட்டுருமா? அரை கிலோ வெங்காயம் போட்டிருக்கோம், ஒரு கிலோ தக்காளி போட்டிருக்கோம் இல்லையா. இந்த வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கிட்டு இருக்கோம். எண்ணெயில் வெங்காயம், தக்காளி, பட்டை, அப்புறம் நம்ம கிராம்பு போட்டோம், எல்லாமே வந்து நல்லா வதங்கிருச்சு. வேற என்ன போடணுங்க அதில்? காஞ்ச மிளகாய் போட்டுப்போம். காஞ்ச மிளகாவும் போடணுமா? காஞ்ச மிளகாய். ஓகே, காஞ்ச மிளகாவும் நம்ம போட போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, எவ்வளோ இஞ்சி அரைச்சி வச்சுருக்கோம் நம்ம? இது இஞ்சி வந்து ஒரு 200 கிராம் இருக்கு. 200 கிராம் பூண்டு. பூண்டு 100 கிராம். 100 கிராம். ஓகே, 200 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு போட்டுருவோமா? வெங்காயம், தக்காளி வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும். வெந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம இதில் மசாலா பொடி போட போகிறோம் இல்லையா. நல்லா வதங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். வதங்கிடுச்சு. இப்போ மசாலா போட்டுருவோமா? மசாலா எடுங்க. இது மல்லித்தூளா? இது வெறும் மல்லி வந்து நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா. மல்லி தூள் ஒரு 2 ஸ்பூன். ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ வேறு என்ன பண்ணணும் அடுத்து? தண்ணி இப்போ ஊற்றி, தேவையான அளவுக்கு தண்ணி, தேவையான தண்ணி ஊற்றி போட்டுருவோமா? உப்பு போட்டுருவோம். சரி, ஓகே. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவோமா? தம்பி தண்ணி எடுத்துகிட்டு வாங்க. இது வந்து கல் உப்பு போட்டு தான் நம்ம சமைக்க போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருவா? இப்போ 50 காடைக்கு இந்த ஜக்கில் எத்தனை ஜக்கு தண்ணி ஊற்றணும்? ஒரு 3 ஜக்கு. 3 ஜக்கு தண்ணி ஊற்றணும் இல்லையா? ஊற்றிடுவோமா? 3 ஜக்கு தண்ணி ஊற்றணும்னு சொன்னீங்க. தண்ணி ஊற்றியாச்சு. கொஞ்சம் குழம்பு கொதிக்கணும் இல்லையா? ஆமாம். கொதிச்சதுக்கப்புறம் காடை எடுத்து போட போகிறோம். காடை எடுத்து போட்டால் நம்ம காடை குழம்பு ரெடியா? காடை குழம்பு. ஓகே ஐயா, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ காடையை போட்டுருவோமா? காடை எடுங்க. அந்த காடையை 50 காடை மசாலாலாம் தடவி, அதாவது மஞ்சத்தூள் தடவி நம்மக்கிட்ட ரெடியாகவே இருக்குது. அதை இப்போ இந்த குழம்புல போட்டுருவோமா? குழம்புல போகிறோம். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் காடையும் நம்ம அதில் போட்டுட்டோம். இப்போ காடையோட சேர்ந்து இந்த குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு இல்லையா, இந்த மசாலா காடையோட சேரணும். அப்போ தான் அந்த காடை குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா. எவ்வளோ நேரம் கொதிக்கணும் ஐயா? அது ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிருச்சுன்னா நம்ம வளர்ப்பு காடை குழம்பு ரெடி ஆகிடும் இல்லையா. ஓகே, 10 நிமிஷம் கொதிச்சிருச்சுன்னா நம்ம வளர்ப்பு காடை குழம்பு ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே இந்த வளர்ப்பு காடை குழம்பு செய்கிறது எப்படின்ற ஒரு சின்ன ரீகேப்பை பார்த்துட்டு வந்தேன். முதலில் கடாயில் மஞ்சள் தூள் சேர்த்து நன்கு கலந்து கொள்ள வேண்டும். பின்பு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, வெங்காயம், தக்காளி, காய்ந்த மிளகாய், இஞ்சி பூண்டு சேர்த்து நன்கு வதக்கிய பின் சிக்கன் மசாலா, வீட்டு மசாலா தூள், மல்லித்தூள், உப்பு, தண்ணீர் சேர்த்து நன்கு கொதிக்க வைத்து இறக்கினால் சுவையான நாட்டுக்காடை குழம்பு தயார். காடை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. காடை நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த கலர், இந்த ஸ்மெல், இந்த மசாலாலாம் வந்து காடையோட சேர்ந்து ஒரு நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்குது. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? ஓகே, இது சாப்பாடோட சாப்பிட்டா நல்லா இருக்கும் இல்லையா. எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சாப்பாடோட ரெடியாக வச்சிருக்கீங்க, எடுத்து சாப்பிட்டுருவோமா? தம்பி அந்த சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. 50 காடைக்கு சேர்த்து சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டீங்களா? காடை, காடை குழம்பு கிட்டத்தட்ட நல்லா ஒரு தொக்கு மாதிரி ரெடி பண்ணிட்டோம் இல்லையா. சுட சுட இருக்கு, ஒயிட் ரைஸும் இருக்கு. சாப்பிட்டு பாத்துருவோமா? சாப்பிட்டு. ஓகே, காடை
பானை சாப்பிடுமா? சரி சார். காடை தொக்கு, அதாவது அந்த குழம்பு இருக்கு இல்லையா, அவ்வளவு டேஸ்டா இருக்கு. நீங்க சொன்ன அந்த காரம் கரெக்டா வந்து அந்த காடையில இறங்கி இருக்கு. அந்த காடையும் பாத்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப சாஃப்டா இருக்கு சாப்பிடுறதுக்கு. அப்படியே நாக்குல வச்ச உடனே எச்சி உருது. இந்த சாப்பாடு எல்லாத்தையுமே நான் சாப்பிட முடியுமா நான் யோசிச்சேன். ஆனா இப்ப பாக்கும்போது கட் பண்ணது எல்லாத்தையும் நான் தான் சாப்பிட போறேன். அந்த அளவுக்கு இருக்கு. கண்டிப்பா இந்த காடை குழம்பு நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த குழம்பு வேற கோச்சிட்டு இருக்கு. நாங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து இந்த காடை குழம்பு தான் சாப்பிட போறோம். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயா. அதோடைய டேஸ்ட் தான் ஐயா. இது வரைக்கும் சிக்கன் குழம்பு சாப்பிட்டுருக்கேன், மட்டன் குழம்பு சாப்பிட்டுருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் நான் காடை குழம்பு சாப்பிட்றேன். அவ்வளோ அருமையாக பண்ணி கொடுத்துருக்கீங்க. இப்போ இந்த காடைக்கு பதிலாக சிக்கனை போட்டு செய்யலாம் இல்லையா? அதே மாதிரி செய்யலாம் செய்யலாம் இல்லையா? டேஸ்ட் வந்து வித்தியாசம், டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும். இப்போ சிக்கனுக்குன்னு நீங்கள் ஒரு வேறு ஸ்டைல் வச்சுருப்பீங்கல்ல, ஓகே அதுவும் என்னன்றதை பார்த்துருவோம். ஆனால் இன்றைக்கி இந்த காடை குழம்பு பிரமாதமாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷை பார்த்தோம். இதே மாதிரி ஒரு சூப்பர் டிஷ்ஷோட நாளைக்கு உங்களை நான் சந்திக்கிறேன். டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறது. நான் உங்கள் மதன். இது ஃபார்ச்சூன் சன்லைட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் அஞ்சரை பெட்டி. ஐயா பாய் சொல்லிவிடுவோமா? சொல்லு. நீங்கள் மட்டும் சொல்லுங்கள், நான் சாப்பிட போகிறேன். சொல்லுங்கள். பாய் பாய் பாய். இன்றைக்கி தி ரெசிங் ஸ்டோர் சதனோமா ரெஸ்டாரண்ட்லேருந்து இன்றைக்கி ஒரு ரெசிபி பண்ணுறோம். அந்த ரெசிபி என்ன கேட்குங்க, சோத்தே ப்ரான். அதாவது இந்த சோத்தே ப்ரான் வந்து நான் நிறைய கோண்டினல் டிஷ்ஷில் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி இந்த சோத்தே ப்ரான் வந்து ஃபியூஷன் அண்ட் இந்தியன், நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலையும் வெஸ்டர்ன் ஸ்டைலையும் ரெண்டு மிக்ஸ் பண்ணி பண்ணுறது தான் ஃபியூஷன் ஸ்டைல் சொல்லுவாங்க. இப்போ அந்த கான்செப்டில் நான் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறேன். இப்போ எப்படி பண்ணுறது பார்ப்போம். இப்போது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன போய் பார்த்துருங்களா. சோத்தே ப்ரான் தேவையான பொருட்கள்: ப்ரான் கால் கிலோ, பட்டர் ஒரு தேக்கரண்டி, வெங்காயம் இரண்டு, மிளகாய் தூள் ஒரு தேக்கரண்டி, மிளகு தூள் அரை தேக்கரண்டி, பூண்டு ஐந்து பல், கொத்தமல்லி சிறிதளவு, கறிவேப்பிலை தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஓகே, ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. இந்த ப்ரான் வந்து நான் எப்பவுமே வந்து டிஷ் பண்ணக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த ப்ரான் எப்படி க்ளீன் பண்ண உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் இருந்தாலும் இந்த ரெசிபியில் நான் சொல்லுங்களேன், ப்ரானு ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரான் வரும்போது நீங்கள் அந்த மேலே இருக்க அழுக்க க்ளீன் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன், இந்த எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன், இதுக்கப்புறம் சாப் கார்லிக் லைட்டாக அந்த பெல் பட்டர் வந்து மெல்ட் ஆகும்போது அந்த கார்லிக் ஆட் பண்ணுங்கள். இந்த விஷயம் எப்படி கேட்டிங்கன்னா, இந்த கார்லிக் வந்து இந்த பட்டரில் குக் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் பட்டரில் வந்து கார்லிக் எப்போவுமே குக் பண்ணிட மாட்டிங்க. இப்போது இந்த பட்டரில் வந்து கார்லிக் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணுறேன். இந்த வாட்டர் ஆட் பண்ணால் என்ன ஆகுனா, இந்த பட்டரில் வந்து கார்லிக்கை வந்து நீங்கள் குக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு சாஸ் மாதிரி கன்வெர்ட் ஆகும். அந்த சாஸ் மாதிரி ஒன்ஸ் ரெடி ஆன பிறகு அப்படியே ரெடி ஆகும். ரெடி ஆன பிறகு என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். இந்த கொத்தமல்லி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த கிரேவி சாஸ் மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் எங்கிட்ட இருக்க அந்த ப்ரானை அதில் ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த ப்ரானை எல்லாம் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் நான் பொடிசாக கட் பண்ணுறேன். இந்த சாப் பண்ணிட்டு எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக வெங்காயத்தை வதக்கிட்டேன்னா நெக்ஸ்ட் மெயினான இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு வெங்காயம் நான் டேரெக்டாக அதில் ஆட் பண்ணுறேன். ஏன்கிட்டனா அந்த க்ரன்ச்சியாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் இது நான் ஃபஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் சால்ட், இந்த மாதிரி நல்லா போட்டு டாஸ் பண்ணலாம். டாஸ் பண்ணும்போது அந்த கார்லிக் அந்த ப்ரானோட மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் நீங்கள் இன்னொரு விஷயம், நீங்கள் குக் பண்ணும்போது கண்டிப்பாக தண்ணி ஆட் பண்ணுவோம். வேணும்னா ரொம்ப முடியல ட்ரை ஆகுது அந்த டைம்லாம், ஜஸ்ட் கொஞ்சம் சின்ன ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுங்கள், அது போதும். இந்த ப்ரான் இந்த சின்ன வகையும் இதே சோத்தே ப்ரான் சொல்லியிருக்கேன். இந்த சோத்தேன்னா அப்படியே வதங்கணும், அதான் சோத்தேன்னு சொல்கிறேன். ரொம்ப கான்டினியூஸ் ஸ்டைலில் நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் இது கொஞ்சம் லைட்டாக இந்த இந்தியன் கான்செப்ட், கொஞ்சம் லைட்டாக பிளாக் பெப்பர், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், எல்லாமே கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஒரு சூப்பராக கொடுத்துருக்கோம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை. ஓகே, இந்த கருவேப்பிலை போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். ப்ரான் வந்து நீங்கள் குக் பண்ணும்போது ஆல்வேஸ் வந்து வீட்டில் நான் எல்லா டிஷ்ஷும் சொல்கிறேன், ஆனால் இருந்தாலும் இந்த டிஷ்ஷும் சொல்கிறேன், ஸ்பெஷலி இந்த மாதிரி ட்ரை ப்ரிப்பரேஷன்
நிறைய ஸ்பைசஸ்லாம் எதுவுமே இல்லாமல் பண்ணுற ப்ரிப்பரேஷன். ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னால் அந்த ப்ரான், ஜம்போ ப்ரான், பெரிய ப்ரான் வரும்போது உங்களுக்கு மேலே ஹார்ட் ஆகிடும். அந்த ஸ்பைசஸ், அந்த பட்டர், கார்லிக் எல்லாமே அந்த ப்ரானோட மிங்கிள் ஆகுது. மிங்கிள் ஆகாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் குக்கிங் டைம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதிகபட்சம் ஒரு 5 to 8 minutes கம்ப்ளீட் பண்ணுறேங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணலாம், தண்ணி ஊற்றி திருப்பி குக் பண்ணலாம், திருப்பி ஸ்பைசஸ் போடலாம், திருப்பி தண்ணி போடலாம், திருப்பி கொத்தமல்லி போடலாம். அப்படி குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது கம்ப்ளீட் ஆகாது, அந்த அளவுக்கு கிரேட்டாகவும் இருக்காது. அதெல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், வீட்டில் எப்பயுமே ஆல்வேஸ் நீ குக் பண்ணும்போது கரெக்டாக நான் சொன்ன டைமில் கரெக்டாக குக் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ப்ரான் எடுத்து பார்த்தா தெரியும், ஓகே ரெடி ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுன்னு நீங்கள் உங்களுக்கு தெரியும். அதுக்கு மேலே நீ குக் பண்ணால் அந்த ப்ரான் ஹார்ட் ஆச்சுன்னா நம்ம பண்ணுற டிஷ்ஷோட அண்ட் டேஸ்ட்டு அண்ட் டெக்ஸ்டர் நல்லாவே வராது. அதனால் தெளிவாக சொல்கிறேன், கரெக்டாக நான் சொன்ன டைமில் குக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுற மேலே பட்டர், இந்த கொஞ்சம் லைட்டாக பட்டர் போட்டால் அந்த டேஸ்ட் வரும். நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பிளாக் பெப்பர், நிறைய கொத்தமல்லி, இப்படி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லாயிருக்கும். இது அப்படியே நல்லா சூடாக இருக்கும் போதே எடுத்து சர்வ் பண்ணால் அது நல்லாயிருக்கும். நீங்கள் சூடாகிற பிறகு அந்த ப்ரௌனை நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் இருக்கும்போது அந்த க்ரன்ச்சி உங்களுக்கு போயிடும். அதனால் அந்த சூடாக இருக்கும் போது நீங்கள் அந்த கார்லிக், அந்த பட்டர், அந்த சில்லி ஃப்ளேக்ஸ், அந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் இருக்குது, சூப்பராக இருக்கும். ஒரு சிம்பிள் ப்ரிப்பரேஷன், நிறைய ஸ்பைசஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஒரு பேசிக்கான ஒரு பூண்டும் சில்லி ஃப்ளேக்ஸு, கொஞ்சம் பிளாக் பெப்பர், இந்த மஞ்சத்தூள்லாம் போட்ட மாதிரி நல்லா ட்ரையாக ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்கும். யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா இது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் அவர் கொடுக்கலாம். நீங்கள் ஒரு ஜஸ்ட் 2 picks இதை இன்செர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி கூட எடுத்து கொடுத்தீங்கன்னா வா சூப்பராக ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. ரெடி ஆகிடுச்சு. இப்போ அழகாக இந்த ப்ரானை வந்து இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணி அழகாக ப்ளேஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். ஒரு ஈஸியான மெத்தடில் ஒரு ப்ரான் சாத்தி ப்ரான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ப்ரான் எப்படி வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு, நீங்கள் சின்ன ஹெரிக்காக பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படின்னு நான் சொல்கிறேன். சாத்தி ப்ரான் செய்முறை: முதலில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டர், நறுக்கிய பூண்டு, தண்ணீர், கொத்தமல்லி, பிரான், வெங்காயம், கொத்தமல்லி, உப்பு, கறிவேப்பிலை சேர்த்து பின்பு அதனுடன் மிளகாய்த்தூள், பட்டர், மிளகுத்தூள், கொத்தமல்லி சேர்த்து நன்கு வேக வைத்து எடுத்தால் சுவையான சாத்தே பிரான் தயார். என்னங்க ஹெரிக்கா பார்த்தீங்களா? இப்போ இந்த பிரான் எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணுறேன். ஒரு சின்ன பிரான் எடுத்துக்கிறேன். சூப்பர். நான் சொன்ன மாதிரி அந்த ப்ரான் கரெக்டாக நான் சொன்ன டைமிங் டியூரேஷனில் கரெக்டாக குக் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த ஜூஸியாக இருக்கும். அந்த கார்லிக், அந்த பட்டர், சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகு பவுடர், அந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பராக ஒரு ஃபியூஷன் ஸ்டைலில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஒரு சுவையான ப்ரிப்பரேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு சுவையான ஒரு சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இடம் வந்து விடைபெறுவது உங்கள் செப்தினா. இது ஃபார்ச்சூன் சன்லைட் ட்ரீட்மெண்ட் சன்ஃப்ளவர் அஞ்சரை பட்டி. சி யூ, பை பை, டேக் கேர்.